갑자기 내게 나타나죠 너. 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나. 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에. கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். கடம்ப ஒரு அரை கிலோ, கால் கிலோ வந்து பிரான் வாங்கியிருக்கேன். இப்ப நம்ம இதை வச்சுதான் நம்ம பந்தல் செய்ய போறோம். ரெண்டத்தையும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முந்தைய என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சமைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கோம். இப்ப நம்ம தாளிக்க போறோம். பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும். சீ ஃபுட்னாலே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நறுக்கி வச்சிருக்க இஞ்சி. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய சேர்த்துக்கலாம். நான் தக்காளிய நல்லா இதே மாதிரி பொடியா கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சீ ஃபுட் அதாவது கடம்பா சேர்க்க போறோம். இறா வந்து சீக்கிரமா வெந்துடும் ரெண்டு நிமிஷத்துல, ஆனா கடம்பா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துதான் வேகும். அதனால முதல்ல வந்து நம்ம கடம்பா சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அது கொஞ்சம் ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் தான் இறா சேர்க்க போறோம். இப்ப நம்ம வந்து கடம்பா சேர்த்துக்கலாம். இந்த கடம்பா வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இது சாப்பிடறதுக்கு குழந்தைங்க சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இதுல முள்ளெல்லாம் கிடையவே கிடையாது, பயப்படாம சாப்பிடலாம் குழந்தைங்க எல்லாம்.
இப்போ நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம், எந்த அளவுல வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கடம்பாவும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதுல கடம்பா மட்டும்தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இறா வந்து சீக்கிரமாவே வெந்துடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கடம்பாவை முதல்ல நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரானும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம வந்து இப்போ ப்ரானு நல்லா வேகட்டும், ஒரு 10-5 நிமிஷம் வேகட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம வந்து முந்திரி, மிளகு, சீரகம் இது மூணத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். முந்திரி, மிளகு, சீரகம் இது மூணத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சிருக்கோம், அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பந்தலுக்கு நம்ம லாஸ்டா அரைச்சு சேர்த்த முந்திரி, மிளகு, சீரகம், இந்த தேங்காய் பால் தான் இதோட டேஸ்ட். நீங்க இதை ஆப்பத்து கூட கூட சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவுதான், நம்ம கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இது வந்து கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ண கூடாது, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இதுல அந்த ஃப்ளேவர் இறங்கணும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸ்டீஃபுட்னாலே ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதை விட வந்து இப்போ அந்த எறா கடம்பாங்கிறது சொல்லவே வேணாம். ஷீ ஃபுட் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம், ஆப்பத்து கூட சேர்த்து சாப்பிடலாம். நம்ம தேங்காய் பால், முந்திரி, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். பத்தாததுக்கு நம்ம கரம் மசாலா கூட சேர்த்துருக்கோம். அதனால எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் எல்லா காம்பினேஷனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கிடைச்சதுன்னா வாங்கி செய்து பாருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடியே ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கம கம கமான்னு வாட வருது, சூப்பரா வந்திருக்கு. கடம்பா, எறா, பந்தல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாதி லெமன் சேர்க்க போறோம். இது வந்து ஆப்ஷன் தான். இந்த கொஞ்சம் புளிப்பு நல்லா இருக்கும் சேர்க்கும் போது. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம். நான் ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அட்டகாசமா இருக்கு, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. நான் சாப்பிட்டுட்டா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.